கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, உபவாசத்தின் 28 நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளிலே மதர்ஸ் டேயிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிப்போம். நீதிமொழிகள் 31:31, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடுவது. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் நீதிமொழிகளிலே பார்க்கிறோம், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார் என்று துவங்குகிறது. இங்கு ஒரு தாயார் வீட்டிலே செய்கின்ற கடமைகளை பற்றி, உழைப்புகளை பற்றி, அவளுடைய நல்ல குணங்களை குறித்து தெளிவாக இந்த நீதிமொழிகள் 31 நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தாயானவள் குடும்பத்திலே மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றாள் என்பதையிலே வேதமும் அதை குறிப்பிட மறக்கவில்லை என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு தாய் அதிகாலமே இருட்டோடு எழுந்து குடும்பத்தை கவனிக்கிறாள் என்று சொல்லி ஆரம்பமாகின்றது. அவ்வளவோ பிரயாசப்பட்டு தன்னுடைய கணவனை, தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்கிறாள், கடினமாக உழைக்கிறாள் என்று சொல்லி தாயாரை பற்றி நிறையவே அது எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த வசனம் சொல்கிறது, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். ஒரு அம்மா குடும்பத்திலே கஷ்டப்பட்டு பிரயாசப்படும் பொழுது, தாயாருக்கு வயது செல்லும் பொழுது பிள்ளைகள் கணவன் மதிப்பளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இதுவரை தாயார் செய்த உழைப்புக்கான பலன்களை பிள்ளைகள் பிரதி உபகாரமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வாசல்களில் அவளை புகழுங்கள். அம்மா சிறிய வயசுல இருந்து எனக்கு இப்படி நன்மை செய்தா, அம்மா சிறிய வயதுல இருந்து என்னை இப்படி கவனித்தார், வாசல்களிலே புகழக்கடவது. வீட்டிலே உண்மையிலேயே அம்மா செய்த நன்மைகளை, தாயார் செய்த நன்மைகளை பிள்ளைகள் பேச வேண்டும். அதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனை. நாங்கள் தாயாருக்காகவும் கைவிடப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும், பிள்ளை அம்மா இல்லை என்று இயங்குகிற பிள்ளைகளுக்காகவும், ரெஜினா என்னோட சேர்ந்து இப்பொழுது அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அன்னிய தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆண்டவரே, கர்த்தாவே, ஒவ்வொரு தாய்மார்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, பிள்ளைகளின் நன்மைகளை காணத்தக்கதாய் ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதை கண்டு மகிழத்தக்க நாட்களை ஒவ்வொரு தாய்மாருக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக சுவைக்கிறோம். எப்படி தாயுசு நாட்கள் சுவப்பிள்ளத்தை கொடுத்து ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அதே போல கெத்தாவே, பிள்ளை இல்லையே என்று அந்தரிக்கிறதான ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஆண்டவரே, கெத்தாவே, கெத்தாவே, நீங்கள் கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இதுவுமே நீங்கள் ஆண்டவரே, அவர்கள் கற்பங்களை கடாட்சி தாண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக சுபிக்கிறோம் கெத்தாவே. ஒரு அன்னாலை போலே ஆண்டவரே, சாமுவேலை போல பிள்ளைகளை பெற்றெடுக்கத்தக்கவர்களாய் ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். வருகிற வருடத்துக்குள் ஆண்டவரே, இப்படியான பிள்ளை இல்லையே என்று அந்தரிக்கிற தாய்மார்களுக்கு ஆண்டவரே, இந்த வருடத்துக்குள் ஆண்ட அடுத்த வருடம் இந்த நாட்களுக்குள் ஆண்டவரே, நீங்கள் பிள்ளை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் அடுத்த வருஷம் கொண்டாடத்தக்கதா, அந்நிய தினத்தை கொண்டாடத்தக்கதான கிருபைகளை செய்யுங்கப்பா. அதே போல கர்த்தாவே, இந்த தெய்வமே, எங்களுக்கு அம்மா இல்லையாண்டு இயங்குகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், அது வயது வந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, சிறு குழந்தைகளாக இருந்தாலும், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, தாயின் அன்பை போலே ஆண்டவரே, கர்த்தாவே, தாயை போலே ஆற்றி தேற்றி நடத்துகிற நல்ல ஜனங்களை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, தாயை போலே ஆண்டவரே, அன்பு உள்ள ஜனங்கள், விசாரிக்கிற ஜனங்களை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கூட இருங்க இப்படியாய் ஆண்டவரே.
இந்த நாளிலும் ஆண்டவரே விசேஷமாய் ஒவ்வொரு அந்நியர்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் ஆசீர்வதிச்சு வைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, சுவிஸ் தேசத்திலே லுசன் பட்டணத்திலே ஜே மிஷன் என்கின்ற தேவ சபையை நாங்கள் நடத்தி வருகின்றோம். வருகின்ற 15-16 புதன் வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு இலங்கையின் தலைமை போதகர் ரெவரண்ட் ஜார்ஜ் நிரஞ்சன் அவர்கள் நம்முடன் இருப்பார். பைபிள் ஸ்டடிஸை அவர் நடத்த இருக்கிறார். இயேசுவின் சீடராகவும் வாருங்கள். God bless you.